தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இசாக நான்காம் மாதமும் அனுஷ நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்கள் இருக்கிற ஆசை அதிபதி ஷபாய் அங்காரகன் குஜன் கோபக்காரன் இருக்கு. நீங்கள் ரொம்ப வெகுளியாக எதார்த்தமாக இருப்பீங்க. அப்புறம் சில மனிதர்களோடு சேரும்போது நீங்களும் உங்களே அப்படி மாற்ற பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிலேயே சந்திர நீசம், மனநிலை உங்களை சீக்கிரம் மாற்றிடுவாங்க. இந்த பாலுக்குள்ள தண்ணி ஊற்றினா கலங்கிரும். அதை தயிர் ஊற்றி வச்சு, அதை புறை ஊற்றி வச்சு, அதை எடுத்து சிலுப்பி வெண்ணையாக்கிட்டீங்கன்னா அது தண்ணியில் முதங்க மொழியாக கலக்காது. இந்த மாதிரி அந்த ஞானம் அப்படிங்கிற வெண்ணெய், வெண்ணெய்ங்கிற ஞானம், வெண்ணெய் திருடிய கிருஷ்ணன் சொல்கிறான். வெண்ணெய் திருடிய கிருஷ்ணன் அல்ல, அறிவை திருடிய கிருஷ்ணன். எங்கிருந்தாலும் அந்த அறிவை எடுத்துக்குங்கன்னு சொல்கிறேன். திருடுனான்னு சொல்கிறது இல்லை, எடுத்துட்டார் அறிவை. சின்ன வயசுலேயே அறிவை எடுத்துட்டார், தேடி எடுத்தார். அவர் சொல்கிறதுனுடைய நிலை என்ன, இங்கே பாலாக இருந்தீங்கன்னா உலக இச்சைகளோடு கலந்துக்குவீங்க, ஆனால் நீங்கள் வெண்ணெயாக இருந்தீங்கன்னா அந்த உலக இச்சைங்கிற தண்ணிக்குள்ளே கலக்க மாட்டீங்கன்னு சொல்கிறார். அந்த ஆசைகளை துறந்துருவீங்கன்னு சொல்கிறார் சார். ஆசைகளை துறந்து அப்புறம் வாழாட்டி என்னன்னு சொல்கிறேன். ஆசைகள் இருக்கணும், நெறியோடு இருக்கணும்னு ஒரு கருத்து இருக்குது. எந்த நேரத்துக்கு சாப்பிடணும், எந்த இடத்துல சாப்பிடணும், தட்டில் சாப்பிட்றது மண்ணில் போட்டு சாப்பிட்றது ஒன்றாகாது, ஒரு கணக்கு இருக்குது. புளி பசித்தாலும் புள்ளி தின்னாது. இந்த மாதிரி கடந்த 6-7 வருஷமாக நிறைய சோதனைகள், வேதனைகள். திசாபுத்தி நல்லா இருந்தவங்க சாதிச்சிருப்பீங்க, ஆனால் இன்னும் பெருசாக சாதிச்சிருக்க முடியும், அது முடியல. ரோடு ரொம்ப மோசம், ஓட்டவே முடியல வண்டி. பிஎம்டபிள்யூ காரு ஆடி காராக இருந்தாலும் ஓட்ட முடியல. ஆனால் இப்போ இப்படி இருக்குது இந்த சனி பெயர்ச்சி, அற்புதமாக இருக்குது. 3ஆம் இடத்துக்கு வர்றார், சொந்த வீட்டுக்கு வர்றார். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும், எதிர்பாராத நன்மைகளும் நடக்கும்னு சொல்கிறேன். வரக்கூடிய 3 வருஷத்தில் தேர்தல் வெற்றி, தேர்வில் வெற்றி, திருமணம், குழந்தைகள். குழந்தைகளுக்கு திருமணம், வயசானவங்களா, நீங்கள் வயசானவங்களா இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு பேரம் பேத்தி பார்க்குறது. நீங்கள் ஏதோ கைலாயம் காசியெல்லாம் போகலான் இருந்தீங்கன்னா போயிட்டு வரலாம் எளிதான். உடல் நடக்கவே முடியலன்னு சொல்கிறவங்க நடந்துக்கலாம். கால் ஒரு டைம் ஒரு 2-3 மாதம் நடக்கவே முடியல, நடக்க முடிஞ்சது ஆனால் மடக்க முடியல. சரி, கிரகம் மாற்றமானால் சரியாயிருந்து மாறிச்சு, இப்போ காலை நல்லா மடக்கி உட்காந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நமக்குள்ளேயே மருத்துவர் இருக்கார், அவர் அந்த கிரகங்களுக்கு ஏற்ப வேலை செய்வார். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். தலைவலிக்குதுங்க, உடனே டாக்டரை பார்க்கணும். காய்ச்சல் வந்துருச்சு, உடனே டாக்டரை பார்க்கணும். சளி பிடிச்சிருச்சு, உடனே மாத்திரை சாப்பிடணும், டானிக் சாப்பிடணும், மருந்து ஊற்றணும். சிலதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். அது ஒரு ஆல்கஹால் மாதிரி தான். தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு நிறைய கிட்னி பாதிச்சிருச்சு. செயற்கையாக எடுத்துக்கூடிய எல்லா விஷயமும் உணவே மருந்து. நீங்கள் சரியாக உணவு நல்லா சாப்பிட்டா போதும். பட்டினி இருந்துட்டு இழைக்கணும்னு நினச்சிட்டு யானை எப்படி பூனை ஆகும், அந்த உயரத்துக்கு அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த உணவு வேணும். மரம் நிறைய தண்ணீரை குடிக்கும், செடி குறைஞ்சு குடிக்கும். செடி கூத்துற தண்ணீர் மரத்துக்கு ஊற்றுனா மரம் பெருசாகாது அப்படின்னு வச்சா முடியாது. அப்படி நீங்கள் வந்து சாப்பாடு இல்லாமல்லாம் இழைச்சிங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, தேவைக்கு சாப்பிடுங்க, 1/2 வயிறு சாப்பிடுங்க, 1/2 வயிறு தண்ணி, 1/2 வயிறு காற்றுக்கு அப்படி. ஆனால் கடந்து வந்த பாதை அப்படியெல்லாம் இருந்திருக்கும், அப்படி இருந்தாலும் இனி அது சரியாயிரும்னு சொல்ல வரேன். பூமி கலராக இருந்தால் கலராகு, வியாபாரம் விருத்தியாக, ஸ்டாக் வச்சுருந்தீங்க ரொம்ப நாளாக விற்காம இருந்தேன். படம் எடுத்து பாதையில் நிற்கிதா, மறுபடியும் எடுத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிங்கன்னா எப்படி கைதி சக்கை போர்டு போட்டுச்சு. சின்ன பட்ஜெட் தான், ஆனால் இன்னொரு படம் 200 கோடிக்கு எடுத்தாங்க. அது லாபம்தான், பெரிய லாபம் இல்லை, இது மிகப்பெரிய லாபம். குறைஞ்சது ஒரு 28 கோடி 30 கோடி தான், 100 கோடிக்கு மேலே போயிடுச்சு, 3 மடங்குக்கு மேலே லாபம். அது போட்டது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களோட இது எப்படின்னா சாதாரணமாக தான் இருக்கும். யாருமே வாங்காமல் இருந்தாங்க, எப்படி ஓடிச்சுனே தெரியல, மக்கள் ரசனையும் புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பணம் வரணுங்கிற நேரம், புதுசாக என்ட்ரி ஆகும்னா என்ட்ரி ஆகலாம். அரசியலுக்குள்ளே புதுசாக காலடி எடுத்து வைக்கிறீங்களா, வைக்கலாம். எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலாம். அப்படி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பெயர்ச்சியால் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது
எந்த தெய்வத்தை வழிபடுறதுனால உங்களுக்கு சிறப்புகள்னா சபரிமலை ஐயப்பனை வழிபடுங்க, மேன்மைகள் உண்டாகும். நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை 2020, 2021, 2022 சனி பெயர்ச்சி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்களின் வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.